பேசுகிறேன். எதிர்த்தரப்பிலே வாதாடிய குழு தலைவர் கூறியிருந்தார், 35 வீத மாணவர்களுக்கு வந்து தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தியதால மன அழுத்தம் ஏற்பட்டதுண்டு. 35 வீதத்தை பார்க்கும் பொழுது ஏனைய 65 வீத மாணவர்கள் நன்றாகத்தான் அந்த தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தி தங்கள் கல்வி நடவடிக்கையோ ஏனைய நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றார். மேலும் கூறினார், மாணவர்கள் பேங்குக்கு சென்று தானாகவே கணக்கை ஓபன் பண்ணக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி அதில் தேர்ச்சி பெற்ற காரணத்தால் தான் அவர்கள் தாமாகவே சென்று வங்கியில் கணக்கை ஆரம்பிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கின்றார்கள். அதை விட அரசாங்கமே இன்று அறிமுகப்படுத்தி இருக்கின்றது, ஜூம் கிளாஸ் நடத்த சொல்லி, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டீம் கிளாஸ் எல்லாம் நடத்த சொல்லி அரசாங்கமே கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. அதை விட சாதகம் என்று சொல்றதுக்கு வேறு ஒரு சாட்சியுமே இல்லை என்றுதான் நான் கூறுகின்றேன். அதை விட இந்த நாடே ஊரடங்கால நாடே முடங்கி கொண்டிருக்கின்ற வேளையில மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஆசிரியர்கள் என்ன ஊடகங்கள் ஊடாக மாணவர்கள் ஆசிரியர்கள் கூடிய தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதுன்றது மாணவர்களுக்கே தெரிந்திருக்கும், நடுவர் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். நடுவரே இப்பொழுது கூட வைவர் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாகத்தான் மாணவர்களுக்குரிய தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். மேலும் நான் ஒரு சிறிய கதை ஒன்று கூறலாம் என்றிருக்கின்றேன். ஒரு ஆசிரியரும் மாணவரும் உரையாடுகின்றார்கள். ஆசிரியர் சொல்கின்றார், ஒரு நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவனை பார்த்து, நீ நன்றாக படித்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணினியா இருந்தா உனக்கு நான் ஒரு 15,000 ரூபாய் பெறுமதியான ஒரு பரிசு பொருள் உனக்கு வழங்குவேன் என்று சொல்லி கூறுகின்றார். அந்த மாணவன் என்ன செய்கின்றான், ஏற்கனவே கட்டிக்கார ஒரு மாணவன், ஆசிரியர் அப்படி கூறினார் என்றதுக்காக அவன் என்ன செய்கின்றான்டா, கூடுதலாக சென்ற கற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு பாஸ் பண்ணுகின்றான். இப்போ பாஸ் பண்ணின உடனே அந்த மாணவன் கேட்குறான், சார் என்ன எனக்கு பரிசு தாரன்னு சொன்னீங்கள், தரையிலேன்னு கேட்க ஆசிரியர் சொல்லுகின்றார், என்ன உனக்கு வாங்கித்தாரன்னு சொல்லி. இப்போ மாணவன் சொல்கிறான், எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கித்தாங்க உண்டு. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அவர் கேட்கின்றார், நீ ஒரு புத்தகத்தை கேட்பா என்று நினைத்தேன், நீ ஸ்மார்ட் ஃபோனை கேட்கின்றன்னு சொல்ல மாணவன் திருப்பி சொல்லுகின்றான், புத்தகம் என்று சொன்னா நீங்க 15,000 ரூபாய்க்கு ஒரு 10 புத்தகம் வாங்கி தருவீங்க, ஆனா நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் எனக்கு வாங்கி தந்தா அதுல லட்சக்கணக்கான நூல்களை நான் அதுல தேடி கற்றுக்கொள்ளுவேன் சொல்லுகின்றான். இதுவே இந்த விளங்குறது என்னன்னு சொன்னா, இந்த தொழில்நுட்ப சாதனங்களின் ஊடாக நாங்க உலகத்துல உள்ள அனைத்து விடயங்களையும் துல்லியமாகவும் மிக சரியாகவும் குறுகிய நேரத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று. எனவே தொழில்நுட்ப சாதனங்களால